பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேச்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9-22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். இல்லத்தரசிகளுக்கான உதவித்தொகை அறிவிச்சேன், இவங்க அப்படியே அதை காப்பிடிச்சு உரிமை தொகை மாத்திருக்கிறாங்கன்றாரு. அவர்கிட்ட தான் வந்து பிரசாந்த் கிஷோர் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருந்தாரு. திருச்சியில இவர் இந்த 7 உறுதிமொழிகளை சொல்ல போறாரு, இந்தாங்க சார் காப்பி அப்படின்னு எனக்கு வந்தது. விமர்சனம் செய்யறது சீமான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மதிமுகவை வந்து திமுகவினர் ரொம்ப காயப்படுத்திருக்காங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். இது இப்ப மட்டும் இல்ல, தொடர்ச்சியாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்திருக்கிற அளவுக்கு மதிமுக வர்மலட்சுமி திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்துருக்குதுமா அப்படின்றது கேள்விக்குறி தான் இல்லையா? எப்படியெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா திமுக தன்னுடைய கட்சியை காலி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா சொன்னார் அவருடைய. மீண்டும் மதிமுக ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்துவிடக் கூடாது அப்படின்ற எண்ணம் திமுகவுக்கு தெளிவா இருக்கின்றத நம்புறோம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி சார். சமீபத்தில் நடந்து கொண்டிருந்த அரசியல் நிகழ்வுகளை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் நேற்று நடந்த 2 முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்குறேன், மூணும் கூட சொல்லலாம். ஒன்று, திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் போட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம். இன்னொன்று, அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தது, நாகர்கோவில் வந்தது. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சி போட்ட ராயப்பேட்டை ஒயம்சியை போட்ட அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம், இந்த மூணுமே ஒரே நேரத்தில் நடந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மூன்று கட்சிகளுக்கான தேர்தல் நெருங்கிருச்சு. ஸோ அவங்கவுங்க தங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. பியாண்ட் தட், இது இந்த இந்த டே இதுக்குள்ளே உள்ள முக்கியத்துவம் அப்படின்றது நம்ம ஜாதக அடிப்படையில் பார்த்தாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் திமுகவுடைய மாநாடு ரொம்ப முக்கியமான பொதுக்கூட்டமாக பார்க்கப்படுது. திமுக தலைவர் ஸ்டாலின் கொடுத்த அறிவிப்புகள் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் எப்படி வந்து நாம் தமிழர் எல்லாரையும் ஒரே மேடையில் அறிமுகம் செஞ்சு அறிமுகப்படுத்துகிறோம், அதே மாதிரி இந்த இந்த தேர்தலுக்குமான நாம் தமிழருடைய ஒரு அது அவங்களோட வழக்கமான ஒரு நடைமுறை தான். திமுகவில் நேற்று போட்ட அந்த கூட்டம் வந்து இயல்பை விட ரொம்ப அதிகமான ஒரு கூட்டம் கூட்டுச்சு. கிட்டத்தட்ட துரைமுருகன் அவர்கள்லாம் வந்து கண்ணீர் விட்டதே நம்மளால் பார்க்க முடிகிறது. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த கூட்டம் வந்து எப்படி, அந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க? அதே போல் அவர் அறிவித்த அறிவிப்பு ரொம்ப முக்கியமான அறிவிப்பை நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை, கூட்டம் வந்து எஸ் எல்லா அரசியல் கட்சிகளுமே டு சம் எக்ஸ்டென்ட் காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வருவாங்க. அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சும்மா கூட்டம் வராது. ஆனால் சும்மா கூட்டம் வர்றதும் உண்டு. ஓகே, அது அந்த க்ரௌடை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அதில் தெரியும். அதாவது
காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தவர்கள்லாம் கரெக்டாக அழகாக அந்த சேரில் உட்காந்தே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் கரெக்டாக சீட்டடாக இருப்பாங்க, ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கூட்டம் வந்து அன்ஆர்கனைஸ்டாக சுற்றிட்டே இருப்பாங்க, அவனை அடக்க முடியாது. அதெல்லாம் வந்து பெரும்பாலும் ஆண்டேரோனா வந்த சொந்தமாக சொந்தமாக வந்த வந்த கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து அப்படி வர்ற கூட்டத்துக்கு ஒரு எந்த வித நீங்கள் தான் உட்காரணும், அட்டண்டன்ஸ் போடணும் அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுல்ல. அப்போ நேற்று திமுகவில் கூட்டினது ரெண்டுமான மிக்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அவங்களும் மக்கள் ஆண்டேர் ஓனாக வந்ததையும் நம்மளால் அந்த க்ரௌடை பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுமே நடந்த ஒரு இதுதான். முக்கியமான அறிவிப்பு அப்படின்னா பல அறிவிப்புகளில் வந்து அந்த பெண்களுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்றது இந்த அரசியல் இந்த எலெக்ஷன் நேரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் இல்லை நீங்கள் சொல்லும் போதே எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப முக்கியமான அறிவிப்பாக உரிமை தொகைன்ற அழகிய ஒரு சொல்லாடெல்லாம் பயன்படுத்தி இருந்தார். ஆனால் உடனடியாக அதுக்கு யார்ட்டு வந்து ரிப்ளை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் கமலஹாசன் சார் சொல்லியிருந்தாரு, எங்களுடைய அறிவிப்புகளை அப்படியே கழகம் வந்து காப்பி அடிச்சுட்டாங்க, கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே காப்பி அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வேலைவாய்ப்புகள் சம்மந்தமாக அவங்க சொல்லியிருந்ததே அவங்க காப்பி அடிச்சதாக சொல்கிறாரு. கமலஹாசன் அவர்கள் கரெக்டாக பாயிண்ட் பண்ணுறாரு டிஎம்கே மட்டும்தான், ஏன் நினைக்கிறீங்க? அது சொல்கிறது உண்மை நினைக்கிறீங்களா? இல்லை வழக்கமாக இது எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டு தான். நீங்கள் போன தேர்தலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சொல்லுவாங்க, அப்படியே எங்களுடைய தேர்தல் அறிக்கையை அப்படியே காப்பி அடித்தது திமுக அப்படின்னு சொல்லிட்டு. சரி, தேர்தல் அறிக்கைகள் மக்களுக்கான நலத்திட்டங்கள் தான் வருது, அதை காப்பி அடித்தான்னா காப்பி அடிக்கட்டு என்ன? இல்லை ஃபஸ்ட்டு யார் சொல்லுவதும் முக்கியம் அப்படின்னு சொல்லி கமல் சொல்கிறார். கமல் சொல்கிறார், நான் தான் முத முதல்ல இல்லத்தரசிகளுக்கான உதவித்தொகைன்னு அறிவித்தேன், இவங்க அப்படியே அதை காப்பி அடித்து உரிமை தொகைன்னு மாற்றிருக்கிறாங்கன்றாரு. அவர்கிட்ட தான் வந்து பிரசாந்த் கிஷோர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணியிருந்தார் கமல்கிட்ட. கமல்கிட்ட ஃபஸ்ட்டு அறிமுகம் கமல்கிட்ட ஒரு ஐ திங்க் ஃபார் அ வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஹி வாஸ் வித் ஹிம். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து திமுகவுக்கு போனார். இப்போது இந்த 7 உறுதிமொழிகளும் எங்கேருந்து வந்ததுன்னா பிரசாந்த் கிஷோர் எழுதி கொடுத்தது தான், அவங்க ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்த அந்த அறிக்கைகள் தான். ஸோ கமலுக்கு அப்புறம் யார் சொல்லியிருப்பா? ஸோ இது எங்கேருந்து வந்தது என்ன திட்டங்கள்? இப்போ திமுக உடைய கட்சி உள்ள முக்கிய பிரமுகர்களாக எழுதுனது இல்லை இல்லையே, இது வந்து இப்போ பிரசாந்த் கிஷோருடைய சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதான் உண்மை இல்லை? இது வந்து சமூக நீதி சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு, அப்புறம் வேலையாக சார்ந்து இது வந்து எப்படி பிரசாந்த் கிஷோர் சொல்றீங்க? எனக்கு ஏன் என்ன சொன்ன திருச்சியில் இவர் என்ன இந்த 7 உறுதிமொழிகளை சொல்ல போறாரு, இந்தாங்க சார் காப்பி அப்படின்னு எனக்கு வந்தது. சரிங்களா, அது எங்கேருந்து வந்ததுன்னா பிரசாந்த் கிஷோர் ஆஃபீஸ்லேருந்து தான் வருது. அதுதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சார். அவங்க வந்து ஒரு அனாலிட்டிக்கல் டீம் மட்டும்தானே, அவங்க இல்லையா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல? இதெல்லாம் வந்து கொள்கை சார்ந்த முடிவுகள் இல்லையா? இதில் எப்படி அவங்க தலையிட முடியும்னு நான் கேட்குறேன். இல்லை இந்த இது இது வந்து அவர் சொல்றாரு, இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணுறாரு. அவர் சொல்றாரு பிரசாந்த் கிஷோர். ஆமாம், ஓகே, அவர் சொல்லி அவர் தயாரிக்கக்கூடிய மூத்த ஆளுமைகளுக்கு தெரியாத அந்த அடிப்படை புரிதல் வந்து பிரசாந்த் கிஷோர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல, இந்த பர்டிகுலர் 7 உறுதிமொழிகளும் அவர் தயாரித்தது தான், அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதுல நல்லா நல்ல விஷயங்கள் தானே இருக்குது. ஸோ இன்னும் நம்ம வந்து தேர்தல் அறிக்கை இன்னும் திமுகவில் இல்லை, அதுதான் வந்து மெயின் ட்ரம்ப்பாக இருக்கும். அதுதான் வந்து இந்த இந்த மொத்த தேர்தலையும் மிக முக்கியமான ஒரு ஹீரோவாக இருக்கும். அது வந்த பிறகு நம்மளுக்கு இன்னும் தமிழகத்தில் வந்து தேர்தல் அறிக்கைகள் வந்து மேஜர் ரோல். முன்னாடி இந்த கலர் டிவி ஃப்ரீ அப்படின்னு சொல்லும்போது அது திமுகவுக்கு மிகப்பெரிய வாக்குகளை பெற்று தந்தது. அதுக்கப்புறம் தான் அதுதான் ஃபஸ்ட்டு மாதம் வந்து இந்த இலவசங்களை தரக்கூடிய ஒரு அறிவிப்பு முதல் தேர்தலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா வந்து மிக்சி கிரைண்டர் ஃபேன் ஆடு கோழி ஐ மீன் ஆடு மாடு இதெல்லாம் வந்து அறிவிச்சாங்க. அது அவங்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ மக்கள் நல திட்டங்களை வந்து முழுசாக சொல்கிறது உங்களுடைய தேர்தல் அறிக்கைகள். ஸோ அந்த தேர்தல் அறிக்கைகளுக்கு வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குது. அதை தான் இவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் இது இவர் வந்து 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. சீமான் பத்தின கொஸ்டின் ஒன்று கேட்டு வந்துடுறேன். என்னென்னா அவரோட மெயின் அஜெண்டா வந்து ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக நின்றுகிட்டே இருக்கிறாரு சீமான். ஆனால் இந்த முறை கடத்தில் அவர் நிற்கும் போது போன முறை நின்றவங்க கட்சிகளின் முகங்களாக திகழ்ந்தவங்க ஊடகங்கள்லாம் இப்போ யாருமே இல்லை. உதாரணத்திற்கு ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், ரீசெண்டாக துரைமுருகன் போன்றவர்கள்லாம் வந்து கட்சி வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க, அதை விலகி இருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு வகையில் சீமானுக்கான ஒரு ஒரு பின்னடைவா நினைக்கிறீங்களா? கட்சி ரீதியாக
வெளிமக்கள் இருக்காங்களா, அனுதாபிகள் இருக்காங்களா? அப்போ அப்போ நாம் தமிழர் அப்படின்னா அங்கே வந்து ஒரே முகம் தான், எல்லாருக்கும் அறிந்த முகம் சீமான் மட்டும்தான். செகண்டரி லீடர் இன்னும் வந்து அங்கே யாருமே இல்லையா, ஸோ எமர்ஜ் ஆகலை. அதனால இவங்களுடைய இங்கே விலகினது அப்படின்றது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. மேபி கட்சியின் ரொம்ப ஆக்டிவாக கட்சி மெம்பராக இருந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்களா, அவங்களாம் அவங்களுடைய மத்தியில் ஒரு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம் வந்து ஒட்டுமொத்த ஒரு அவுட் சைடு வேர்ல்டு இருக்கு, நாம் தமிழர் கட்சியில் இல்லாமல் இருக்கிற வெளி மக்கள் இருப்பாங்களா, அவங்க மத்தியில் எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இல்லை, 19 நாடாளுமன்றத்தில் வாங்கின வாக்குகளை விட 16,15,000 வாங்கியிருந்தார், அதை விட கூடுதலாக பெறுவாருன்னு நம்புறீங்களா, உங்களுடைய அனாலிசிஸ் என்ன? தெரியல, உண்மையிலே வந்துட்டு அவங்களுடைய ரெண்டு தேர்தலாக வந்து அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து ஏறுமுகமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த தேர்தலில் அது நமக்கு தெரியும், அது 3வது தேர்தல் வந்து இல்லை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குதா இல்லை ஏறி இருக்குதா அப்படின்றது நமக்கு தெரியும். பட் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்றது தான் என்னுடைய அனுபவம். இப்போ இவரும் ஆன்டி டிஎம்கே ஆன்டி ஏடிஎம்கேவா நிற்கிறாரு, கமலும் ஆன்டி டிஎம்கே ஏடிஎம்கேவா நிற்கிறாருன்னா இவரோட வாக்கை இவர் பிரிச்சிட மாட்டார். இல்லை அப்படின்னா கடந்த முறை இந்த மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வந்தது இல்லை, அதே மாதிரி அப்பவும் வந்து சீமான் தனித்து தான் போட்டிட்டாரு. இப்போ கமலஹாசன் ஃபேக்டர் வந்து எஸ் சீமான், இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் சென்னை அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீபெரும்புதூர் இது மாதிரியான நகரத்தை ஒட்டி உள்ள இடங்களில் மக்கள் நீதி மையம் 2வது இடத்துக்கு வந்துச்சு, திமுக மக்கள் நீதி மையம் அதுக்கப்புறம் தான் அதிமுகவே வந்துச்சு. ஸோ அதே மாதிரியான இது மாதிரியான வாக்குகள் அவங்க அந்த சிட்டி பேஸ்டாக அவங்க எடுப்பாங்க. ஆனால் நாம் தமிழருக்கு வந்து த்ரூஅவுட் தமிழ்நாடு ஒரு ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ அது அதிகமாக வந்து இப்போ கமலஹாசன் வந்து சீமான் ஓட்டெல்லாம் பிரித்து போவார் அப்படின்றது வாய்ப்பு இல்லை, ஏன்னா சீமானுக்குன்ற உருவாக்கி இருக்கிற கூட்டம் அவருக்கு தான் ஓட்டு போடணும். இப்போது சீமானோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை ரொம்ப கடுமையாக இருக்கிறது, அதிமுக ஒரு பக்கத்தில் இருக்கிறாரு, யாருமே வேணால் நாங்கள் தான் மாற்று அப்படிங்கிறத முன்வைக்கிறாரு. ஆனால் சீமான் அவர்களுடைய அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக திகழ்றாரு, பாஜகவோட ஒரு முகமாக திகழ்றாரு, பீட்டிமாக இருக்கிறாரு அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த வகையில் உண்மை நீங்கள் நினைக்கிறீங்க, எந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க, அதுதான் நம்மளுக்கான கேள்வி. எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? பாஜக திராவிடத்தை எதிர்க்குது, ஆமாம் சீமான் திராவிடத்தை எதிர்க்கிறார், பாஜக திமுக வந்திருக்குது, சீமான் திமுக வந்திருக்கிறார், இவங்களும் பெரியார விமர்சனம் பண்றாங்க, இவர் பெரியார விமர்சனம் பண்ணாம கடந்து போறாரு, இதெல்லாம் வந்து அதற்கான ஒரு பெரியாரை விமர்சனம் பண்ணாம கடந்து போறதோ பெரியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாலோ இங்க வந்து கட்சி நடத்த முடியாது. ஒரு காலத்தில் சீமான் வந்து பெரியாரை அதிகமாக விமர்சித்துட்டு ஒரு காலத்தில் பெரியார் பிறந்தநாள் விழா கொண்டாட ஆரம்பிக்கிறார், நினைவை போற்றுவோம்னு சொல்லி நினைவெல்லாம் பார்க்கணும், அது அது வந்து அப்படிதான் நீங்க வந்து வந்து ஆகணும். ஸோ அந்த விதத்தில் சீமான் வந்து எந்த விதத்தில் பிஜேபி பி டீம் அப்படின்றதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேல் அவர் இவர் வேல் தூக்குறாரு, இவரும் வந்து முருக பெருமான் வழிபாடு நடத்துகிறாரு. இது வந்து நான் பார்க்கறது வந்து ஒரு உத்தி தான், ஓகே, ஒரு அரசியல் மக்களை ஒன்று திரட்டுவதற்கு ஒருங்கிணைப்பதற்கு சீக்கிரம் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உத்தி தான். இதே பயன்பாடுகள் இதே உத்திகளை தான் வந்து அவங்களும் பண்ணுறாங்க, பிஜேபியும் அதே தான் பண்ணுறாங்க. இப்போ சீமான் வந்து வேலையை எடுத்து அவர் என்ன பண்ணார், ப்ரேயர் மீட்டிங்காக நடத்தினார் நடக்கல, இல்லை எல்லாரும் மக்களை ஒன்று திரட்டி அரசியல் தானே பண்ணார், அதே தானே இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த டூல் இவர் எடுக்கிற டூலும் அவர் எடுக்கிற அந்த கருவிகள் வந்து ஒன்றா இருக்குது. அதனால் சித்தாந்த அடிப்படையில் அவர் பாஜகவுக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ் நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக நிற்பாரா அப்படின்றது எனக்கு தெரிந்து அவருடைய பேச்சுக்களை வைத்து அவருடைய சீமான் என்று அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வேற மாதிரி இருப்பாங்க, வேற மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க உள்ளே போய் பார்த்தா அவங்க கரெக்டாக எங்கேயோ ஒரு இடத்துல பயங்கர ஆர்எஸ்எஸ் இல்லைனா அந்த மைண்ட் செட்டு கிளீனாக இருக்குது, சாதியாக இருக்கட்டும் அது வந்து மத மூட நம்பிக்கைகளால் இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து தமிழர் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சாதி அப்படின்னு சொன்னால் இவர் இங்கே உள்ள நான் சொல்ற சீமானா இல்லை அந்த கட்சியை கேடட்ஸ், இது வந்து தமிழ் குடிகள் இதை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி பேரை தான் மாத்துறாங்களே ஒழிஞ்சு நடைமுறையில் அப்படிதான் இருக்குது. பட் சீமான் அஸ் ஐடியாலஜிக்கலாக எந்த இடத்துல ஒரு பிஜேபியை வந்து ஆதரிச்சோ இல்லை பிஜேபியை கொள்கை அடிப்படையில் பிரச்சாரம் இன்ஃபேக்ட் வந்து மோடியை மிக கடுமையாக விமர்சனம் செய்யறது சீமான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு. அவர் குறிப்பாக திருவச்சூரில் போட்டியிடுறதுனுடைய பின்னணி நினைக்கிறீங்களா, பெக்யூலர் ஏதாவது ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது
ஒரு ரீசன் என்ன இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. மேபி சிட்டியில் வேணாம் சின்ன தொகுதி கடந்த தேர்தல்களில் அவங்க எங்கெங்கெல்லாம் அதிகமாக வாக்கு பெற்றிருக்கிறாங்க, அது இந்த கணக்கு அடிப்படையில் தான் முடிவு பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். டிஎம்கே அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் சார், இப்போதைக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிருக்கு. சிபிஎம் கூட இப்போ 6 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. என்னோட கேள்வி அப்படிங்கிறது, காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரிகளை ஒரு கூட்டணி கட்சியாக நட்பு சக்தியாக அவங்க அங்கீகரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த குறைவான சீட்டுகள் ஒதுக்குவது அப்படிங்கிறது ஃபியூச்சர் ஏதாவது ஒரு நெருடல் உண்டாகும் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் அவங்களுடைய தேர்தல் உத்தியாக வச்சதே விஷன் 200 தொகுதியில் நிற்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய, அதனால தான் இவ்வளோ ரொம்ப சுருக்கப்பட்டது. இதுதான் அவங்க அதுக்கு உள்ளே இருக்கிற பின்னணி. இதில் வந்து மதிமுகவை வந்து திமுகவினர் ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். இது இப்போ மட்டும் இல்லை, தொடர்ச்சியாகவே வைகோவை காயப்படுத்துவது. ஆனால் வைகோ இப்போ ரொம்ப ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறாரு, சரி இதை ஏத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவாங்க, என்ன நீங்க இப்படி பண்றீங்க, கட்சிக்கான ஒரு தனி பிரதிநிதித்துவமே இல்லாம பண்றீங்கன்னு பேசி வீடியோக்கு நம்மளால பார்க்க முடியுமே. முதுமை, முதிர்ச்சி, இது மாதிரி பல்வேறு ஒரு தொகுதியில் வந்து அவர் கேட்ட தொகுதி கொடுக்கல அப்படின்ற மாதிரி துண்டத்துக்கு போட்டெல்லாம் வெளில வந்திருக்கிறார் அறிவாலயத்திலேருந்து. அப்போ கருணாநிதி கூட தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை நடந்தோம். அப்படி இருந்த மனிதர் இன்றைக்கி வந்து திமுக அது அந்த சி வைகோன்னு வரும்போது தே டேக் அ டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட். அது என்னன்னு, அது வந்து ஒரு காலத்தில் வைகோ வந்து ஸ்டாலினுக்கு வந்து போட்டியாக வந்துடுவார் அப்படின்றதுனால அது பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, அவரே போய் தானே சொல்கிறாரு தளபதியை முதல்வராக்குவேன்னு அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது வைகோவுக்கு பூரண இல்லைன்னா சரியான அங்கீகாரமும் சரியான ரெஸ்பெக்டும் அங்கே தரப்படலை அப்படின்றது தான். இல்லை, ஏதாவது நெருக்கடி இருக்குமா சார் வைகோவுக்கு? ஏன்னா என்னோடய கேள்வி என்னென்னா, நீங்களே சொல்கிறீங்க ரொம்ப ஆக்ரோஷமாக கடுமையாக எதிர்த்தவர், கட்சிக்கான விஷயங்களை ரொம்ப பாடுபட்டு உழைச்சி கேட்டு வாங்குறவர் அப்படின்னு. இப்போ 6 சீட்டு கொடுத்துருக்குறாங்க, 6 சூரியன் தான் நிற்க போகிறாங்க அப்படின்னா, அது நான் கூட்டணி வெற்றிக்காக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே கூட என்ன விமர்சனம் வருதுன்னா, கட்சி கட்சி நீங்கள் திமுக போய் சேர்ந்துருங்கன்ற விமர்சனம் வருது. இல்லை, அது அப்படி ஒரு நிர்பந்தம்க்கு வந்து வைகோ மேலே தள்ளப்படுது அப்படிதான் சொல்ல. என்ன நெருக்கடி, என்ன நிர்பந்தம்னு நான் கேட்குறேன். என்னென்ன வைகோ வந்து இந்த சைடு அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, இப்போ இப்போ திமுக புரிஞ்சுக்கணும்னா வைகோவுடைய கட்சிக்கு அவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றத ஒரு இப்போ அப்படிதான் அது உண்மையும் கூட. இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்துருக்கிற அளவுக்கு மதிமுக வர்மலட்சுமி திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்துருக்குதுமா அப்படின்றது கேள்விக்குறி தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஸோ அந்த அந்த பேசிஸ்லாம் இது நடந்திருக்க முடியும். ரெண்டாவது, இந்த தேர்தலை மட்டும் நம்ம வச்சு பேசக்கூடாது. இதுக்கு முன்பும் சரி, மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறதுக்கே வந்து வைகோ தானே பேசாங்க. அவருக்கு சரியான அங்கீகாரம் திமுகல தரப்படலைன்றதானே இந்த காரணமாகுது. அப்போ அதுக்கு முன்பும் சரி, அதற்கு முன்பும் சரி, தொடர்ச்சியாக வைகோ வந்து இன்னும் ஒரு எதிரி மனப்பான்மையோட தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி வைகோ வந்து ஒரு ஒரு நீண்ட ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு எப்படியெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக திமுக தன்னுடைய கட்சியை காலி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக சொன்னார். அவருடைய கட்சி அலுவலகம், அவருடைய அவருடைய கட்சி பொருளாளர் இதை விட எல்லாம் டார்கெட் பண்ணி அதை வந்து சிதைச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இல்லை, இப்போ நீங்களே சொல்றீங்க இப்போ மதிமுக வந்து இவ்வளோ டார்கெட் பண்ணி திமுக பண்ணுறாங்கன்னு. இதுக்கு வந்து ஒருவேளை திமுக வந்து மக்கள் கொட்டணும் ஒன்று அமைச்சு இந்த 5 கால ஆட்சியை பறிச்சதே நீங்க தான் அப்படிங்கிற ஒரு வண்ணம் இன்னும் திமுக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? மீண்டும் மதிமுக ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் திமுகவுக்கு தெளிவாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது வந்து வைகோ வந்து பெருசுபடுத்தாமல் கடந்து போறாரு. அதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்க முடியும்? ஏன்னா அன்னைக்கு இருந்த அந்த கோபமும் ஆக்ரோஷமும் இன்னைக்கே அவர் கட்சி மேலே இல்லை. அவர் நார்மலாக சொல்றாரு, எம்எல்ஏ பதவியெல்லாம் நம்பிலாம் வராதிங்க, கட்சிக்கு பணம் கொடுங்க, கட்சி இப்படிதான் இயங்க போகுது அப்படின்னு சொல்றாருன்னா, ஹி ஹஸ் கம் டு அ பாயிண்ட் வேர் ஐ கேனாட் ஃபைட் அகேன்ஸ்ட் தெம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அவங்களை ஒற்றுமைப்படுத்தி வச்சிருக்கு. ஆமாம், நாளைக்கு இது நீடிக்குமா? கொள்கை அடிப்படையில் நீடிக்கும் நிச்சயமாக. வந்து எதிர்வர பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வைகோவுக்கு ஒரு 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 தொகுதி அங்கீகாரம் கிடைக்கும். கண்டிப்பாக. சார், இப்போது டிஎம்கே அலையன்ஸும் கிட்டத்தட்ட உறுதி ஆகிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கூட்டணி, தேமுதிக இன்னும் உள்ளே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வகையில் தேமுதிக அதிமுகவுக்கு சுமைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேமுதிகவோட பலம் யார்? அங்கே விஜயகாந்த். விஜயகாந்த் முகம், அவருடைய ஆக்டிவ், அவர் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் ஆக்டிவாக
பிரச்சாரம் பண்ண போறாரு. அங்க ஓட்டு வாங்கினா பிரேமலதாக்கும் வந்து சுதீஷ்குமா ஓட்டு வர போறது இல்லை, அங்க வந்ததுன்னா விஜயகாந்த்காக தான். விஜயகாந்த் ஆக்டிவா இந்த முறை பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு ஒரு ஸ்பெண்ட் போர்ஸா தான் ஏடிஎம்கே பாக்குறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இன்னும் வந்து அவர்களால் பெரிய லாபம் இருக்காது அப்படின்றது அதான் பின்னாடி கணக்கு. ஏன் லாபம் இருக்காதுன்னா விஜயகாந்த் கேம்பெயின் வந்தாதானே உங்களுக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் வருவாங்க, அவருடைய ஓட்டம் மாறும். பிரேமலதாவைக்காக வந்து மேபி ஒரு சிறு எண்ணிக்கையில் இருக்கிற தேமுதிக கட்சியினர் வேணால் வந்து ஒரு பெரிய இதுவாக பார்க்கலாமே ஒழிஞ்சு, விஜயகாந்த் தானே அங்கே மெயின். அவர் இல்லைன்னும் போது அவர் அவரால் பிரச்சாரம் பண்ண முடியாது, அவரால் முறையாக மக்களிடம் உரையாட முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில் இது எல்லாருமே போடுற கணக்கு தானே. அப்போ அதிமுக இன்னும் அதை இதுவாக ஸ்ட்ராங்காக போடும், அவங்களுக்கு வேற சீட்டு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது கூட்டணியிலையும் பிரச்சனை வரும், நம் இவங்களோட நம்பர்ஸும் குறையும். அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட வச்சிருப்பாங்க. ஏடிஎம்கே பற்றி நம்ம பேசுறதுனால கண்டிப்பாக சசிகலா அமை பற்றி பேசாமல் கடந்து போயிருந்தான்னு நினைக்கிறேன். சசிகலா அமைனுடைய இந்த அரசியல் வந்து ஓய்வு விலகல் அப்படிங்கிற விஷயம் எந்த வகையில் அதிமுக கூடுதல் பலம் நினைக்கிறீங்களா இல்லை பலம் நினைக்கிறீங்களா? இப்போ அதிமுகவுக்குன்னு பார்த்தா அது பலம் தான், அதனால தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆமாம், நான் வந்துட்டு ஆக்டிவாக இப்போ ரெண்டு ஸ்பிளிட்டாக ரெண்டு பிரிவாக அது வந்து வெளிப்படையாக ரெண்டு பிரிவாக இருக்கிற ஒரு நிலை மாதிரி இப்போ வந்து நான் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அரசியல்லேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் வந்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு டெம்பரரி காலிகமாக, இது வந்து தேர்தல் முடிவு வரை தான் இது இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அடுத்த என்ன செய்வாங்கன்னு நம்ம. இப்போது சசிகலா ஆதரவாளர்கள் அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு போடுவாங்க அப்படின்ற ஒரு நிலையை இவங்களுடைய விலகல் வந்து அப்படி அப்படி நான் வந்து அரசியலேருந்து விலகிறேன் அப்படின்னா ரெண்டாவது நம்மளுடைய பொது எதிரி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னும் போதே அது வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றது தான் அவங்க இன்டைரக்டா சொல்லப்பட்டிருக்கு. டிடிவியே சொல்கிறாரே அவங்க அப்படி சொல்கிறது, ஏன் உங்களுக்கு ஓட்டு போடாமல் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவங்க எங்கள் சித்திதங்க. ஆனால் அவங்களோட முடிவு வந்து அதிமுக பக்கம் இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க சித்தியாக தான் நான் வந்து அதிமுக சசிகலா மேலே அங்கீகரிக்கல, அதிமுக சசிகலா மேலோட படத்தை பயன்படுத்தலை, டிடிவி தான் அங்கீகரிக்கிறாரு, அவர் தான் பயன்படுத்துறாரு, அவரை சந்திக்கிறாரு, அவர் தான் உரையாடல் செய்கிறாரு. சந்திக்கும் போது அவர் தான் சொல்கிறாரு, நான் வந்து அரசியல் ரீதியாக அவர்களை சந்திக்கவில்லை, ஒரு சித்தியாக நான் வந்து சந்திக்கிறேன். எனக்கே வந்து இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து இவங்க அந்த விலகி இருக்கிறேன்ற லெட்டர் வந்து என்கிட்ட தான் கொடுத்தாங்க, நான் படித்து பார்த்து தான் நான் ஷாக் ஆனேன். அதுக்கு முன்னாடி அவங்க ஜெயாடிவியில் கொடுத்துட்டேன், எனக்கு முன்னாடியே ஜெயாடிவியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறார். அப்போது அவர் தெளிவாக சொல்லும்போது ஒரு சித்தியாக நான் வந்து சந்திக்கிறேனே ஒழிஞ்சு அரசியல் ரீதியாக அவங்கள நான் வந்து சந்திக்கிறது இல்லை அப்படின்றாரு. அப்போது எனக்குமே இது சோர்வை தருது இவங்க இப்படி சொன்னது அப்படின்றாரு. அப்போ அவங்க ஷி ஹஸ் மேட் எ இண்டிபெண்டன்ட் டிசிஷன் ஆன் திஸ் அப்படின்னு தான் நம்ம. டிடிவி தினகரனும் சசிகலா அம்மையாருக்கு இடையில ஒரு நெருடல் உருவாக்கி இருக்கிறது, அந்த நெருடலுடைய வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிறாங்க, நீங்க அதை நம்புறீங்களா? இல்ல, நெருடல் உருவாக்கி தான் இப்படி போயிட்டு தினமும் முகத்துக்கு முகம் பேச முடியும். சசிகலா அம்மையாருக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இடையில ஒரு முரண் உருவாகி இருக்கிறது. காரணம், அவங்க வந்து கட்சி விட்டுட்டு போகும்போது நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு போயிருந்தாங்க, இன்னைக்கு இல்லாம இழந்து நிக்கிறாரு, தனிமரமா நிக்கிறாரு, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறைய மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் என்னவாக இருந்ததுன்னா, டிடிவி தினகரன் அதிமுக சார்பாக நம்ம ஆர்கே நகரில் போட்டி போடுறது, போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகிறது, எம்எல்ஏ ஆன பிறகு அவர் வந்து முதல்வராகிறது. இந்த திட்டம் தான் சசிகலாவுடைய அனுமதி இல்லாமல் இவ்வளோ ஒரு பெரிய திட்டத்தை டிடிவி தன்னால் போட்டிருக்க மாட்டார். அவங்கள்ட்ட ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் போய் மீட் பண்ணுறாரு, இப்படி இப்படியாக உருவாக்கப்பட்டது தான். இப்போ இந்த இந்த மீன்வயலில் தான் அவங்க வந்து ஓபிஎஸ் யூபிஎஸ் இணைப்பு நடக்குது, அப்போ பிரச்சனையாகுது. ஸோ டிடிவி தனியாக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு கட்சி ஆரம்பிக்கிறது. ஸோ சசிகலாவுடைய அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் இவர் வந்து முதல்வர் ஆகுவதற்கான வழிமுறையை கையில் எடுத்திருக்க மாட்டார், ரைட்டுங்களா? அப்போ இந்த இது இந்த 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 வழிமுறையை எடுக்கும்போது தான் பிரச்சனை வருது. அப்போ இந்த இது வந்து இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண தவறிட்டீங்க, நிறைய பேரை விட்டுட்டீங்க அப்படின்றத அந்த அந்த பிளேமை வந்து இவர் மேலே எப்படி வைக்க முடியும்?
அவங்களுக்கும் அதுக்கு ஒரு உடைந்தது, அவங்களும் ஒரு காரணம் தான் அப்படின்னு. நீங்கள் வந்து சசிகலாவுடைய அனுமதி இல்லாமல் அவர் ஆர்கே நகரில் வந்து அதிமுகவுக்கு போட்டி போட முடியுமா? எதுக்கு போட்டி போடுறாரு? ஒரு எம்எல்ஏனா தான் அடுத்தது வந்து முதலமைச்சர் ஆக முடியும். இல்லைன்னா கூட முதலமைச்சர் ஆகிட்டு கூட மூணு மாதத்தில் அவங்களால பண்ண முடியும். பட் இந்த இந்த ரூட்டு தானே அவர் எடுத்தார், இந்த ரூட்டு தானே அவரை வந்து குழப்பத்துக்கு எல்லாம் வருது. அப்போது இதுக்கு தினகரனை பிளேம் பண்ண முடியாது அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினா அடுத்த கட்ட ஒரு தலைமையாக அடுத்த கட்ட முகமாக வந்து நல்லா எமர்ஜ் பண்ணிட்டு வராங்க. இந்த கூட நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவர் பண்ணாரு, பேசுறதெல்லாம் கல்வி சார்ந்தெல்லாம் பேசியிருந்தாரு. உதயநிதி ஸ்டாலினை வந்து நல்ல பொசிஷன் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுக அவரும் அதை நல்லா பயன்படுத்துறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அண்மையில் வந்து துரைமுருகன் பேசுறாரு, நான் வந்து கருணாநிதி மந்திரி சபையில் அமைச்சராக இருக்கேன், ஸ்டாலின் மந்திரி சபையில் அமைச்சராக இருக்க போகிறேன், அதுக்கடுத்தது உதயநிதி ஸ்டாலின் மந்திரி சபையில் நான் அமைச்சராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் அவர் சொல்கிறாருன்னா அது இவ்வளோ பெரிய அந்த கட்சி அவருக்கு அந்த கட்சி இன்னைக்கு இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் உதயநிதிக்கு தான் போக போகுது அப்படின்றது தான் எல்லாருமே வந்து கை புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ உதயநிதி வந்து அவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்திற்கு தலைவராக பொறுப்பேற்கும் அளவிற்கு அவருக்கு இந்த இயக்கம் பற்றிய புரிதல் எவ்வளோ இருக்குது, அரசியல் முதிர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் இல்லையா? இல்லை, அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார்னு நினைக்கிறீங்களா? அவர் இருக்கு இல்லைங்கிற ரெண்டாவது விஷயம், ஆனால் கட்சி ரீதியாக அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஸ்டாலினுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போமே. நான் பர்சனலாக வந்து ஒரு முறை அறிவாலயத்தில் வந்து ஒரு பக்கம் வந்து பேராசிரியரும் இந்த ஒரு பக்கம் வந்து நம்ம முரசலிமாறன் படமும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அந்த ஃப்ரேமுக்கான இடம் இங்கே ரெண்டு இந்த ஆப்போசிட்டில் ரெண்டு எம்டி இருக்கும். நான் வந்து கருணாநிதியிட்ட கேட்டேன், நான் ப்ரெஸ் மீட்டில் ஜாலியாக இருக்கிறது, என்ன சார் அங்கே வந்து ஸ்டாலின் ஃபோட்டோ வைக்க போகிறீங்களா அப்படின்ட்டு சிரிச்சுட்டு கேட்க சொன்னாரா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, நானாக தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது மக்களே அப்படி கேட்கணும், மக்கள் கேட்டால் தான் வந்து வர முடியும். அதாவது உங்ககிட்ட வந்து ஸ்டாலின் உங்களுக்கு கேட்க சொன்னாரான்னு கேட்குறாரு. நான் இல்லைங்க, நானாக தான் கேட்டேன். அதே மாதிரி நீ கேட்ட மாதிரியே மக்களும் கேட்கணும், அப்போ தான் வந்து வர முடியும்னா கடைசி வரையும் கூட அவர் வந்து தலைமை பொறுப்பை ஸ்டாலின்கிட்ட கொடுக்கல, கொடுத்துட்டு போகல. அவர் ஒரு 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 அளவுக்கு அவர் டெமோக்ராட்டிக்காக இருந்திருப்பாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஸ்டாலினை ஜஸ்ட் லைக் தட் கொண்டு வந்து விட்டுறாமல் அவனுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு லீடராக அவர் அறியப்பட முடியுமோ எல்லா வேலைகளும் செய்தார். ஓகே, மேயராக இருக்கும்போது துணை முதல்வர் ஆக்கி இது மாதிரி அதை சிஸ்டமேட்டிக்காக ஒரு கொண்டு போன ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு போகல. நீங்கள் சொன்ன இதே வேர்ட்ஸ் இதே வார்த்தைகளை சார் இப்போ மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. உதயநிதி பற்றி கேட்கும்போது மக்கள் தான் முடிவு செய்வான்னு சொல்லிட்டு என்னை போலவே கடுமையாக உழைக்கிற உதயநிதினா ஒரு பதிவு பண்ணுறாரு. இல்லை, அங்கே தான் போகிறாரு ஸ்டாலின் வந்து இன்னும் சீக்கிரமாகவே தன் பையனுக்கு பொறுப்புகள் போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு. அவங்க துணைவியாரும் அதைத்தானே விரும்புவாங்க, விரும்புவாங்க, அதை தான் போயிட்டு இருக்கு. பட் இது சரியா அப்படின்னா ஒரு மிகத்தவறு. ஜனநாயக ஒரு அரசியல் கட்சின்றது திமுகன்றது அவங்களோட குடும்ப சொத்து இல்லைல்ல, ஏன் வரக்கூடாதா சார்? காங்கிரஸ்ல காங்கிரஸும் தப்பு தானே? இது இங்க ஒரு தவறு நடக்குன்னா அங்கேயும் ஒரு தவறு நடக்குன்னா அதை சுட்டி காட்டிட்டு நம்ம இதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுல்ல, இதை ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. ஏன் இங்கே இந்த இயக்கத்தில் கருணாநிதி குடும்பத்தை விட வேற யாரும் தகுதியானவர்களே இல்லையா? அப்படிதானே, அப்பதானே அந்த கட்சி மறுபடியும் ஒரு ஒரு ஆரோக்கியமான இயக்கமா தொடர்ச்சியா இது பண்ணணும்னா உங்களுக்கு லீடர்ஷிப் வந்து கரெக்டான ஆளுகிட்ட தானே போகணும். சரியான ஆள் இல்லை, சரியான ஆள் இல்லைதான். ரொம்ப நன்றி சார், பிரசன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு குடிப்பழக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.